வாக்குகள் கேட்டு வீட்டிற்கு வரும் ஆட்சியாளர்கள் ஆபத்து வரும்போது வருவது இல்லை என அண்ணா நகர் பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்த தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை மாநகர் முழுவதுமே நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக சாலைகள் முழுவதுமே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய இல்லங்களுக்குள்ளாகவே முடங்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய அடிப்படை தேவைகளுக்காக தங்கள் பொருட்களை வெளியில் சென்று வாங்க முடியாத அளவிற்கு தங்களுடைய இல்லங்களை இந்த மழைநீர் சூழ்ந்திருப்பதாகவும் சென்னை மாநகர பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது அண்ணா நகர் சாந்தி காலனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமே குளமாக காட்சியளிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதுமே மழை வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலைகள் மட்டுமல்லாது அபார்ட்மெண்ட் குடியிருப்புகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குள்ளாகவே இந்த மழைநீர் புகுந்திருக்கிறது. அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களே தங்களுடைய கருத்துக்கள் என்னமாக இருக்கிறது? இந்த மழை பாதிப்பு எந்த அளவிற்கு அவர்களை பாதிக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்களை கேட்டு தரலாம். ஐயா வணக்கம். இந்த பகுதியில் நீங்கள் எத்தனை வருஷமாக குடியிருக்கிறீங்க? ஒவ்வொரு மலையிலையுமே இது போன்ற பாதிப்புகள் வருமா? குடியிருக்கின்றோம், 20 வருஷமாக குடியிருக்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு மான்சூன் சீசன் இப்படி தான் ஆகிறது. எந்த அரசாங்கமும் இதை குறித்து கவலைப்படுகிறதாக இல்லை. நாங்கள் தான் மக்கள் வசிக்கின்ற மக்கள் ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்கின்றோம். மின்சாரமும் பாதிக்கப்படும் நினைக்கிறேன். கரண்ட் பாதித்தாலும் பாதிக்கும் எங்களை. அந்த அளவுக்கு தண்ணி மின்சாரத்துக்குள்ளே போகும். அந்த கபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, எங்களுக்கு தயவுசெய்து அரசாங்கம் வந்து இதை உதவி செய்தே எதாவது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் நிறைய இடங்களில் இந்த மழைநீர் பாதிப்பு இருக்குது. ஆனாலும் கூட இந்த இடத்துல மட்டும்தான் குடியிருப்புக்குள்ளேயும் மழை வந்திருக்கு. இன்னும் நாளைக்கு நாளை கழித்து தான் அதிக அளவில் மழை இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க, எப்படி இருக்குது? வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வேறு பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாதுங்க. அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இந்த தொகுதியில் ஜெயிச்ச தயாநிதி மாறன் இன்னும் டிஎம்கே தலைவர்லாம் ஒருத்தரும் வந்து பார்க்குறதும் கிடையாது, மக்களுடைய குறைகளை கேட்குறதும் கிடையாது. இது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் மழை வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே எல்லாம் பிள்ளை 8 வீடு இருக்குது, 8 வீடுலாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப அவதிப்படுகிறோம். தயவுசெய்து ஏதாச்சும் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி போகுவதுக்கு